ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எல்சி லைஃப் கிரியேஷன். நான் உங்கள் ஜீவா. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, கழுத்தில் மாலை பேஞ்சு அதுக்கப்புறம் தலையில் தலப்பா பேஞ்சு எப்படி ஆட் பண்ணதுன்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோவுக்கு போன வீடியோ அண்ணனுக்கு பர்த்டே பேனர் ஒன்று போட்டிருப்பேன், அதில் நான் அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணியிருப்பேன். நிறைய நண்பர் கேட்டிருந்தாங்க இதுமாரி எப்படி கழுத்தில் மாலை பேஞ்சு அதுக்கப்புறம் தலப்பா பேஞ்சு ஆட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுங்களான்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு அது அந்த வீடியோ. அதுக்கப்புறம் டெலிகிராம் சேனல்லையும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு அது இந்த வீடியோ. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் பையாக எப்படி எடிட் பண்ணதுன்னு சொல்லி தந்திருப்பேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமலாம் கீ ரெட் கலர் பட்டன் இருக்கும் தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பெல் ஐக்கன் வரும், தொட்டு ஆல் நோட்டீஸ் செட் பண்ணிச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு ஒரு எடிட்டிங் வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நம்ம பிக்சார்ட் ஆப்பில் தான் எடிட் பண்ணணும்பா, அதனால் பிக்சார்ட் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற பிக்சார்ட் ஆப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்குற நான் யூஸ் பண்ணுற பிக்சார்ட் ஆப்பு, அதுதான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த லிங்க் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க்குன்னு இருக்கும், அதை நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிக்சர் ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அதில் ஸ்டார்ட் டு எடிட்டிங்னு ஒரு பேஜ் இருக்கும், அது லோட் ஆகும். அதுக்கப்புறம் கீயை ஸ்க்ரோல் பண்ணே போனீங்கன்னா, கலர் பேக்ரவுண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா, எரேசர் ஆப்ஷன் ஃபஸ்ட்லேயே ஒன்று இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணிங்க. ஏன்னா நம்ம அதில் தான் பிஎன்ஜி ஃபார்மெட்டில் எடிட் பண்ண போகிறோம், அதனால் நீங்கள் அதை டச் பண்ணிங்க. இந்த கலர் பேக்ரவுண்ட்ஸ் எதை நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதுமாரி கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் எதுவுமே சைஸ் எதுவுமே மாற்ற தேவையில்ல, அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஆடியோ ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு இப்போ நம்ம தேவையான இமேஜை நம்ம எடுத்துப்போம். அந்த ஆடியோ ஃபோட்டோக்குள்ளே ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணே போனீங்கன்னா, அதில் ஆடியோ ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் எடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ரெண்டு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு இந்த ஒயிட் கலர் பிஎன்ஜி எடுத்து அது பேக்ரவுண்டில் கரெக்டாக செட் பண்ணுறோம். செட் பண்ணிவிட்டு டிக்கைக்கான கொடுக்காதீங்க, அது சும்மா ஒரு டெம்பரரிக்காக கரெக்டாக அங்கே வச்சுக்கிறேன். இப்போ அதை நம்ம செட் பண்ணிட்டோன்னே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோவை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு நடு சென்டரில் செட் பண்ண வச்சுங்க. ஏன்னா நம்மளுக்கு மாலை பேஞ்சுக்கு நடுவில் இருக்கிற மாரி தான் ஃபேஸு, அதுமாரி தான் செட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் நடு சென்டரில் இருக்கிற மாரி ஃபோட்டோவை கரெக்டாக செட் பண்ணுறீங்க. ஃபோட்டோவை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க, கொஞ்சம் ஸ்மால் சைஸில் இருக்கட்டும், அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம அந்த மாலை பேஞ்சு கழுத்தில் போடும் போது நம்மளுக்கு ஃபோட்டோ கொஞ்சம் சின்னதாக தெரியும், அதனால் ஃபோட்டோவை கொஞ்சம் ஸ்மால் சைஸில் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம ஆடு ஃபோட்டோக்குள்ளே போயிட்டு திருப்பியும் வந்து மாலை பேஞ்சு ஆட் பண்ணிப்போம். இது நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது, நீங்கள் அதை ஜாயின் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் நண்பா. இந்த இமேஜ்லாம் இதை பார்த்தீங்கன்னா, நம்ம மாலை பேஞ்சை கொஞ்சம் சின்னதாக ஆகணும், ஏன்னா அந்த ரைட் சைடில் அந்த பாக்ஸ் பேஞ்சு மாரி அது வருது, அதனால் அதுமாரி வரக்கூடாது. அது கொஞ்சம் சின்னதாக்கிங்க, இங்கே பார்க்குறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இதுமாரி சின்னதாக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், எரேசரு ஒன்று புக் அழிக்க வச்ச மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது செகண்ட் ஆப்ஷனை நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு பாப்பப் மாரி ஆகும், அதில் மூவ் அப் மூவ் டவுனு டூப்ளிகேட்னு மூணு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மூவ் டவுனு கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோவுக்கு பேக்கில் கரெக்டாக போயிடும், அந்த இமேஜுக்கு கரெக்டாக படிஞ்சிடும். அதுமாரி நீங்கள் செட் பண்ணி வச்சிங்க, இமேஜை ஸ்மால் சைஸில் கூட ஆக்கி அந்த மாலை பேஞ்சிக்கு நடுவில் இமேஜ் அந்த ஃபேஸை தெரிகிற மாரி கரெக்டாக செட் பண்ணிங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம கரெக்டாக அந்த ஃபேஸை அந்த இமேஜுக்கு நடுவில் செட் பண்ணிக்கும், ஏன்னா சைஸ் முக்கியம் நண்பா. ஏன்னா சைஸு அந்த இமேஜ் மட்டும் பெருசாக இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா, மாலை பேஞ்சை நீங்கள் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடில் ஓப்ப சிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 46 டிக்ரீஸ் பண்ணிங்க. டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இதுமாரி கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீறியும் அந்த மாலை பேஞ்சை தொட்டுட்டு எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க. எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டோன்னே இப்போ நம்ம அந்த கழுத்தில் இமேஜ் இருக்கிற மாரி தான் செட் பண்ணோம், அதனால் எரேசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆன்எஸை ஃபுல்லாக குறைச்சிட்டு சைஸை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க, ஒரு 17 வச்சுங்க. 17 வச்சிட்டோனே இதுமாரி ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிட்டோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த மாலை பெஞ்சு நம்மளுக்கு ஃபேஸில் இருக்கிறதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணுறோம். அந்த ஷேட்ஸுக்கு மேலே இருக்கிறது அதை மட்டும் எரேஸ் பண்ணுறேங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் கரெக்டாக எரேஸ் பண்ணுங்கள். எரேஸ் பண்ணிட்டோன்னே நம்மளுக்கு மாலை கரெக்டாக பிஞ்சு பின்னாடி போன மாரி ஒரு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதுமாரி செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டாக அதுக்கப்புறம் ரீஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த ஷேட்ஸ் நம்மளுக்கு தெரியக்கூடாது, அதனால் ஷேட்ஸுக்கு மேலே அதை ட்ரா பண்ணிங்க. மீறி இன்னொரு வாட்டி இப்போ ட்ரா பண்ணிட்டோனே நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரைட் சைடை சாரி லெஃப்ட் சைடை ஃபினிஷ் பண்ணிட்டோனே அதுக்கப்புறம் ரைட் சைடு போயிருங்க. கரெக்டாக எரேஸ் பண்ணிட்டோனே அதுக்கப்புறம் ரைட் சைடில் ஃபேஸில் இருக்குது ஃபுல்லாகவே மாலை, அதனால் ஃபுல்லாக அதை கரெக்டாக எரேஸ் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல்லாக இதுமாரி எரேஸ் பண்ணினே இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு அவுட்ரு மாரி அதை கரெக்டாக செட் பண்ணிச்சிங்க, பார்டர் மாரி. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸில் அந்த மாலை மட்டும் தனியாக செட் பண்ண மாரி தெரியக்கூடாது, அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ நம்ம கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட கேப் கிடைக்கக்கூடாது ஒயிட் கலர் பேஞ்சு மாரிலாம், அதை ஃபுல்லாக கரெக்டாக ட்ரா பண்ணிங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஒயிட் கலர் பேஞ்சு மாரி போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது பேக்ரவுண்டு பேனர்ஸில் அந்த கலர் மட்டும் தனியாக தெரியும், அதனால் இதுமாரி கரெக்டாக செட் பண்ணி வச்சிங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுமாரி செட் பண்ணி வச்சுருந்தேன், டிக்கெட் எனக்கு கொடுத்துட்டு அந்த
அப்சசிட்டியே ஃபுல்லாக 100 வச்சிங்கன்னா நம்மளுக்கு இப்போ பார்க்குறதுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் திருப்பி எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன தப்பு பண்ணமோ அதை நம்ம மீறி திருப்பி எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல அந்த நார் இமேஜ் மாரி தெரியும், அதெல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு அந்த கரெக்டாக உள்ளே இருக்குது மாலை, நம்மளுக்கு அழகாக போட்ட மாரி நேச்சராக தெரியுது. அதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் ரீஸ்டோரில் பார்த்துட்டு இதை ஃபுல்லாக நீங்கள் கரெக்டாக ரீஸ்டோர் பண்ணிங்க, ஏன்னா நம்மளுக்கு அந்த ஃபுல்லாக தெரிகிற மாரி அது கரெக்டாக செட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் பார்க்குறது நல்லாயிருக்கும், ஏன்னா நம்மளுக்கு அது ஏதோ ட்ரா பண்ண மாரி தெரியுது. அதை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே இருக்கட்டும். அந்த நார் பேஞ்செல்லாம் நீங்கள் எரேஸ் பண்ணுறீங்க, எரேஸ் பண்ணிட்டோன்னே மேலே டிக்கே கேன் இருக்கும், அதை கொடுத்துட்டு வந்துடுங்க. அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாலை பேஞ்சு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபோட்டோவில் எப்படி நம்ம இதுமாரி மாடிஃபை பண்ணுறது அந்த மாலை பேஞ்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நண்பா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நண்பா, அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒரு பர்சனோட இமேஜ் ஆட் பண்ணியிருப்போம். அந்த பர்சனோட இமேஜுக்குள்ளே போயிட்டு எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வெளியே வந்திருக்கும், அதனால் அந்த இமேஜை மட்டும் நீங்கள் எரேஸ் பண்ணிங்க. அதேமாரி சுற்றி பார்த்துங்க எந்த இடத்துல ஒரு இமேஜ் வெளியே வந்திருக்குன்னு, ஏன்னா நம்மளுக்கு மாலை பேஞ்சுக்குள்ளே தான் எல்லா இமேஜும் இருக்கும், அதனால் கரெக்டாக அந்த இமேஜை செட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம உங்களுக்கு இதுமாரி தான் கொடுத்துருப்போம். நீங்கள் அதை கிராப் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தலைப்பா பேஞ்சு மட்டும் நீங்கள் கிராப் பண்ணிங்க. கிராப் பண்ணிட்டோன்னே இதுமாரி ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஹெட்டுக்கு மேலே இதை செட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் கரெக்டாக எவ்வளோ சைஸ் தேவையோ அவ்வளோ சைஸ் நீங்கள் ஜூம் பண்ணி வச்சிங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை கரெக்டாக இந்த ஹெட்டில் இந்த இடத்துல தான் செட் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் கீயே இருக்கணும், ஏன்னா மேலே இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் கரெக்டாக எப்படி அந்த ஃபேஸுக்கு சூட் ஆகுதோ நீங்கள் அதுமாரி கரெக்டாக செட் பண்ணி வச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல இப்படி செட் பண்ணிட்டேன், ஏன்னா நம்மளுக்கு நம்ம சைஸை கொஞ்சம் ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குதுனால மேலே பாதி இதாகுது. நீங்கள் கரெக்டாக இதுமாரி செட் பண்ணி வச்சிங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் கூட சின்னதாக்கி கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு ஒரு ஃபேஸும் அந்த தலைப்பாப்பேஞ்சும் கரெக்டாக சூட் ஆகணும், அதனால் நீங்கள் கரெக்டாக ஜூம் பண்ணி கூட பார்த்துங்க. இல்லைனா எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு கூட அந்த இதை எரேஸ் பண்ணிக்க அந்த அவுட்லைனு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபேஸு கரெக்டாக சூட் ஆகுது இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எரேசர் ஆப்ஷனில் போயிட்டு லெஃப்ட் சைடில் ஒரு இமேஜ் நம்மளுக்கு அதை ஒழுங்காக எரேஸ் பண்ணியிருக்க மாட்டோம், அதனால் நீங்கள் அதை கரெக்டாக எரேஸ் பண்ணிங்க. எரேஸ் பண்ணிட்டோன்னே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுமாரி எரேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு இது கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிருக்குது, ஏன்னா மேலே அந்த இமேஜ் இடிக்குது, அது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த தலைப்பா பாதி கட்டாகிற மாரி இருக்குது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லேயே அதை கரெக்டாக பண்ணிங்க, சைஸை கூட கொஞ்சம் சின்னதாக்கி கூட பண்ணிங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டோன்னே அதுக்கப்புறம் பேக்ரவுண்டை அந்த ஒயிட் கலர் பேஞ்சு நீங்கள் கரெக்டாக ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த ஒயிட் கலர் பேஞ்சு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து ஸ்மால் சைஸில் ஆக்கிட்டோன்னே அதுக்கு அந்த ராங் ஆப்ஷன் மாரி இருக்கும், அந்த நீங்கள் ராங் கொடுத்தீங்கன்னா அது நம்மளுக்கு எரேஸ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர் பேஞ்சு ஆட் பண்ணிப்போம். பிளாக் கலர் பேஞ்சு ஆட் பண்ணிட்டு மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக போயிடும். இது எதுக்கு பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம வேறு எங்கனா விட்டு போயிருந்ததுன்னா அந்த கலர் மட்டும் தனியாக நம்மளுக்கு காட்டும், அதனால் நீங்கள் ரெண்டு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் சேவ் பண்ணிங்க. இது நம்ம பிஎன்ஜி ஃபார்மெட்டில் சேவ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுமாரி ஆட் பண்ணிட்டோம். ஒரு ஃபோட்டோ நம்மளுக்கு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் மேலே ஒரு டிக்கை கேன் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற டிக்கை எனக்கு கொடுத்துட்டீங்கன்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த இடத்துல ஏரோ மாரி ஒரு சிம்பிள் வரும். அந்த ஏரோ சிம்பிளை நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், இல்லைனா நீங்கள் வேறு வழியில் கூட செக் பண்ணிக்கலாம். அந்த ட்ரான் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு கூட சேவ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஏரோ மார்க்கு சேவ் பண்ணிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால அதுக்கப்புறம் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே எடுக்க பட்டன் இருக்கும் தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க, கூடவே பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபை செட் பண்ணிச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு எடிட்டிங் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கணும்பா. அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் மெசேஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டெலிகிராம் சேனல்லையும் நம்ம மெசேஜ் பண்ணலாம்ப்பா. டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து எந்த மாதிரி வீடியோ போடலான்னு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுறேன்.